ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பைபிள் குயிஸ் டைம். இன்னைக்கு டியூஸ்டே, அக்டோபர் 25th. இன்னைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்ன? மத்தேயு 27-28 அதிகாரங்கள். மத்தேயுடைய 27-28 தான் அதுடைய கடைசி அதிகாரம் இல்லையா? இதுல நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசப்பா எப்படி சிலுவில் அரைஞ்சாங்க, சிலுவில் அறையும் போது என்னென்ன நடந்துச்சு, ஏசப்பா எப்படி ஜீவனை விட்டாங்க, அப்புறம் ஏசப்பா எப்படி கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க, கல்லறையிலேருந்து ஏசப்பா எப்படி உயிரோடு எழுப்பினாங்க, எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, எல்லாம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் வாசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் என்ன? மத்தேயு 28:19-20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமா, இந்த வசனம் ரொம்ப 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 முக்கியமான வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏசப்பா இந்த பூமியிலேருந்து எல்லாருடைய கண்கள் பார்க்க பரலோகத்துக்கு போனாங்க பார்த்தீங்களா, அப்போ போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை பேசினாங்க. ரொம்ப முக்கியமாக, அதாவது சென்ட் ஆஃப் நோட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடைசியாக பேசின வசனம் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பிள். அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் விசுவாசிக்காங்களோ அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசிக்காட்டி பரவாயில்ல விட்டுருங்க, அவங்க ஆக்கணி தீர்ப்புக்குள்ளாக பண்ணுவாங்க. நான் உலகத்தின் முடிவு வருது, நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிகளால் நடக்க அடையாளங்களை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஸோ இதை நீங்க கஷ்டப்பட்டாவது இன்னைக்கு நீங்க படிச்சு முடிக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு லீவுன்னு நினைக்கிறேன், ஸோ நீங்க படிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் எனக்கு பதில் அனுப்பணும், மெமரி வாஸ் சொல்லி அனுப்பணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே மீன் நல்லா சாப்பிடுவோம் இல்லையா? சில பேருக்கு மீன் வளர்ப்பது பிடிக்கும், சில பேருக்கு மீன் சாப்பிடுவது பிடிக்கும். ஸோ ஜப்பான் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஜப்பான்ல நிறைய பேர் மீன் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வருஷத்துல 17 மில்லியன் டன் மீன் அவங்க சாப்பிடுறாங்க. அவ்வளோ சாப்பாட்டில் விரும்பி சாப்பிட்றது இந்த சீ ஃபுட்ஸ் ஜப்பனீஸ். ஏன்னா அது ஒரு ஐலேண்ட் தானே, அவங்களுக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அது மட்டுமாக ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கட்டும். காட் பிளஸ் யூ. பாய்.